கர்த்தருக்கு ஸ்துதிராம். இன்றைய மன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் அறிந்திருக்கிறோம். உங்களில் விசுவாசம் இல்லை எனில் உங்களுக்கு சரியான அறிவு இல்லை என்பதே அதன் பொருளாகும். விசுவாசம் இல்லாத பட்சத்தில் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து உங்களுக்கு இருக்கும் அறிவெல்லாம் தவறான அறிவாகவே இருக்கும். மனித மூளை ஒரு வரம்பிற்குட்பட்டதாததால் மனித அறிவும் ஓர் எல்லைக்குட்பட்டது. ஆனால் விசுவாசம் நம் உள்ளத்திற்குள் வரும்போது நம்முடைய அறிவானது சமுத்திரத்தை போல அளவில்லாததாக மாறிவிடுகிறது. ஆயினும் விசுவாசம் நம்மை விட்டு போய்விடும் ஆயின் நம்முடைய ஆவிக்குரிய அறிவு மறித்துவிடும். உலகங்களை உண்டாக்கிய தேவனுடைய வார்த்தை நம்மையும் கூட உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு சிருஷ்டிக்கும் வல்லமை உண்டு. உண்டாக்குதல் எதற்கு உண்டாக்குதல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை சரியாக பொருந்தும்படி செய்தல் என்று பொருள்படும். வேறு வார்த்தைகளில் கூறி தேவனுடைய வார்த்தையில் ஒரு மனுஷன் கொண்டிருக்கும் விசுவாசமானது அவனை சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எழுச்சிகள் சம்பந்தமாகவும் சரியாக பொருத்தக்கூடியவனாக, அதாவது சரியான தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. மனிதன் தனக்கு தேவையான ஆரோக்கியம், சுகம், பணம் போன்ற பூமிக்குரிய தேவைகளுக்காக தேவன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாதவனாயிருப்பான் என்றால் அவர் தன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பார் என்பதை எவ்வாறு அவனால் விசுவாசிக்க கூடும்? கர்த்தருக்கு ஸ்துதிராம்.